சிங்களவர்களுடைய நாடா அல்லது சிங்களவர்களுக்கும் தமிழர்களுக்கும் பொதுவான நாடா என்பது ஒரு பெரிய கேள்வியாக நீந்துகிட்டே வந்துட்டு இருக்கு. இந்த நீலம் வந்ததுல தமிழர்கள் ஒவ்வொரு காலத்திலையும் மூன்று பிரிவா பிரிந்து போயிட்டாங்க. ஒன்று மலையக தமிழர்கள், இரண்டாவது ஈழத் தமிழர்கள், மூன்றாவது இஸ்லாமிய தமிழர்கள். தமிழர்கள் ஒற்றுமையாக இல்லாததால் இலங்கையில் பல்வேறு நிலைகளில் பல்வேறு போராட்டங்கள், ஆர்ப்பாட்டங்கள், சட்டங்கள் என்றெல்லாம் வந்து அதையெல்லாம் மீறி தமிழர்கள் தங்களுடைய உரிமையை காப்பாற்றுவதற்காக இலங்கையிலே போர் நடந்தது. அந்த போரினால் பலரும் வெளிநாடுகளுக்கு அகதிகளாக சென்று விட்டார்கள். அதில் தமிழ்நாட்டிற்கும் இந்தியாவுக்குள்ளேயும் வந்தவர்கள் நிறைய பேர் இருக்கின்றனர். ஆனால் வெளிநாடுகளுக்கு போனவர்களுக்கு இருக்கின்ற சலுகை, அகதிகள் என்ற அங்கீகாரம், அதாவது நாடற்றவர்கள் என்ற அங்கீகாரம் இந்திய அரசு இதுவரையிலே கொடுக்கவில்லை. அவர்களை ஒரு சிறை கூடாரத்திற்குள்ளே அடைத்து வைத்து அவர்கள் அந்த கூடாரத்தை விட்டு வெளியே போவதற்கும் வருவதற்கும் அனுமதி வாங்கித்தான் வாங்கி செல்ல வேண்டும் என்கிற ஒரு கட்டாயம் இருக்கின்றது. இந்த நிலையில் தமிழர்கள், ஈழத் தமிழர்களுக்காக தமிழ்நாடு அரசு 4000 ரூபாய் தருகின்ற ஒரு குடும்பத்திற்கு என்பது வரவேற்க தகுந்தது தான். ஆனால் தமிழ்நாட்டு அரசு மேம்போக்கானதாக இருக்கின்றது. எந்த சிக்கல் வந்தாலும் அந்த சிக்கலுக்கான முழுமையான ஒரு தீர்வை காணுகின்ற நிலையில் தமிழ்நாடு அரசு இதுவரையிலே இல்லை. அவருடைய வழக்கமான செயல்களைப் போல எதுவாக இருந்தாலும் அதற்கான தீர்வுகளை செய்யாமல் இலவசங்களை கொடுத்து அதை அடக்குவது, அவருடைய உரிமையை நிறுத்து போக செய்வது என்று செய்கின்ற செயலெல்லாம் தமிழர்களுக்கு மேலும் பல தீர்வுகளை உருவாக்கும். அவர்களுக்கு இந்திய குடியுரிமை தருவது மேம்போக்காக பார்த்தால் நமக்கு சரியாக இருக்கும். ஆனால் இப்படி வெளியேறிய மக்களையெல்லாம் விரட்டிவிட்டு இலங்கை ஒரு சிங்கள நாடாக ஆக்குவதற்கு அது உதவி புரிவதாக இருக்கும். தமிழர்கள் வெளிநாடுகளுக்கு சென்று விட்டால் அவர்களுடைய எண்ணிக்கை குறைய குறைய சிங்களவருடைய எண்ணிக்கை அதிகமாக அதிகமாக அங்கே அந்த நாடு சிங்களவர்களுக்குத்தான் உரியது என்ற நோக்கம் வந்துவிடும். அதற்கு தமிழ்நாடு அரசு வித்திடுவது போல இது இருக்கின்றது என்று நான் நினைக்கின்றேன். அதே வேளையில் இலங்கை அரசாங்கம் 2009 ஆம் ஆண்டு நடத்திய போர்க்குற்றங்களுக்கெல்லாம் ஒரு நீதிமன்றம் அமைத்து அதற்கான நடவடிக்கையை எடுக்க வேண்டும் என்று ஐநா பொதுமன்றம் தீர்மானம் நிறைவேற்றியிருக்கின்றது. ஆனால் அது போன்ற தீர்மானங்களுக்கு ஆதரவாக தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் குரல் கொடுத்திருந்தால் மிக நன்றாக இருக்கும். அதையெல்லாம் மறந்துவிட்டு இலங்கை தமிழர்களுக்கு இங்கே குடியுரிமை கொடுப்போம் என்பதும் 4000 ரூபாய் கொடுப்போம் என்பதும் தமிழருடைய உரிமையை இழப்பது மட்டுமல்லாமல் இந்தியாவிற்குள்ளே அவர்கள் அடைப்பது போல இருக்கும். எந்த நாட்டிலிருந்து வந்தாலும் திபெத்திலிருந்து வந்தார்கள் அகதிகளாக, ஆனால் அவர்கள் ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் இன்றைக்கு இமாச்சல பிரதேசத்தில். அந்த திபெத்திய மக்கள் எல்லா மாநிலங்களிலேயும் குடியேறி இருக்கின்றார்கள். ஆனால் அது போன்ற ஒரு சுதந்திர உணர்வை தமிழர்களுக்கு தரவில்லை இந்திய அரசாங்கம். இந்திய அரசாங்கம் எப்பொழுதும் தமிழர்களுக்கு எதிரான முடிவுகளையே எடுத்துக்கொண்டிருக்கின்றது. அப்படி தமிழான முடிவுகளை எடுத்ததால் இன்றைக்கு நீல கடலாக இருக்கின்ற இந்துமா கடல் பகுதி முழுவதும் இந்தியாவினுடைய சொந்தமாக, அதாவது தமிழர்களுடைய உரிமை கடலாக இருந்ததே அதை தக்க வைத்துக் கொள்ளுகின்ற நிலை கூட இன்றைக்கு இந்திய அரசாங்கத்திற்கு இல்லாமல் போய்விட்டது. அதனால் இந்திய அரசாங்கம் இலங்கையிலிருந்து வந்திருக்கின்ற நாடற்றவர்களாக வந்திருக்கின்ற இலங்கை தமிழ் மக்களை அவர்களுடைய நாட்டிலே குடியமர்த்த வேண்டும், அவர்களுக்கு அந்த நாட்டில் உரிய உரிமைகளை பெற்றுத்தர வேண்டும். இங்கே செய்கின்ற 4000 5000 என்கின்ற உதவியெல்லாம் அங்கே குடியேறியவர்களால் அவர்களுக்கு அதை செய்ய வேண்டும். இலங்கை தமிழர்கள் எவ்வளவு வளமாக இருக்கின்றார்களோ அந்த அளவிற்கு இந்திய அரசாங்கத்திற்கு நல்லது. இன்றைக்கு கப்பல் முழுவதும் இந்துமா கடல் முழுவதும் இந்தியாவினுடைய பகுதியாக இருந்த நிலை மாறி அண்டையிலே இருக்கின்ற இலங்கையை ஒரு படைக்களமாக வைத்துக் கொண்டு இன்றைக்கு சீனம் முன்னேறி வந்து கொண்டிருக்கின்றது.
ஆனால் இந்திய அரசாங்கம் பல தவறுகளை கடந்த காலத்தில் செய்துவிட்டது. எல்லா இன மக்களையும் அனைத்து பேசுகின்ற இந்திய அரசாங்கம் தமிழர்கள் என்றால் மட்டும் அவர்களை ஒரு சொல்லப்போனால் ஒதுக்கப்பட்ட மக்களாக வைத்துக் கொண்டிருக்கின்றது இந்திய அரசாங்கம். பர்மாவிலிருந்து தமிழர்கள் வந்தார்கள், அங்கே இருந்த கோடிக்கணக்கான சொத்துக்களை எல்லாம் இழந்து விட்டு வந்தார்கள். அவர்களுக்கு இந்திய அரசாங்கம் துணை புரியவில்லை. மலேயாவிலே மலேசியாவில் இருந்து வந்தார்கள், அப்பொழுதெல்லாம் இந்திய அரசாங்கம் அவர்களுக்கு துணை புரியவில்லை. ஆனால் தமிழர்கள் மட்டும்தான், அவர்கள் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்தியாவின் மேல் பற்றோடு இருக்கின்றார்கள். இலங்கை தமிழர்கள் அளவுக்கு மீறிய பற்றோடு இருந்தார்கள். அதனால்தான் ஒரு காலத்தில் திருவண்ணாமலையை அமெரிக்க அரசாங்கம் தன்னுடைய குத்தகைக்கு கேட்ட பொழுது விடுதலை புலிகளாக இருந்த தமிழர்கள் அவர்கள் எதிர்த்தார்கள். ஆனால் அதே வேளையே இன்றைக்கு சிங்கள அரசாங்கம் சீனாவிற்கு கொடுத்திருக்கின்றது. அதனால் நம்முடைய தென் கடல் பகுதியிலே இந்திய தென் முனையிலே சிங்களவர்களுடைய நட்பாக இருக்கின்ற சீனம் இன்றைக்கு நடமிடுகின்ற நடமாடுகின்ற தங்குகின்ற அவர்களுடைய பொருளாதார வளத்தை எல்லாம் அங்கே குவிக்கின்ற சொல்லப்போனால் கடலிலே அவர்கள் நடமாடுகின்ற போர்க்கப்பல் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இன்றைக்கு தந்திருக்கின்றது இந்திய அரசாங்கம் தான். அதனால் இந்திய அரசாங்கம் முழுமையான நிவாரணங்களை செய்ய வேண்டும். இங்கே இருக்கின்ற தமிழ் அகதிகளாக வந்திருக்கின்ற ஈழத்தமிழர்களை அவர்கள் அவர்கள் கௌரவத்தோடு வாழுகின்ற நிலையை இலங்கையில் ஏற்படுத்த வேண்டும். இலங்கையில் இருக்கின்ற தமிழ் மக்களுடைய எண்ணிக்கை குறையாமல் காப்பாற்ற வேண்டியது தமிழக அரசனுடைய கடமை பொறுப்பு. அந்த பொறுப்பை உணர்ந்து தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த குடியுரிமை தருவது என்பதை தள்ளி வைத்துவிட்டு அவர்களுக்கு இலங்கையிலே வாழ்கின்ற உரிமையை பெற்றுத்தந்து தமிழர்கள் இன்றைக்கும் பெரும்பகுதியாக இருக்கின்ற பகுதிகளை எல்லாம் தமிழர்கள் ஆளுவதற்கு அங்கே இருக்கின்ற முதலமைச்சருக்கு நல்ல உரிமைகளை பெற்றுத்தருவதில்தான் தமிழ்நாட்டு மக்களுடைய உயர்வு இருக்கின்றது. அதை செய்ய வேண்டும். தமிழ்நாடு அரசும் இந்திய அரசும் தமிழர்கள் பக்கம் திரும்பினால்தான் இந்து மா கடல் பகுதி முழுவதும் ஆபத்தில்லாத ஒரு பகுதியாக இருக்கும். இல்லை என்றால் தமிழர்களையும் தாக்குவார்கள், இந்தியாவையும் தாக்குவார்கள். வருங்காலத்தில் கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கு இமயமலையிலும் கிழக்கிலும் நான்கு புறமும் ஒரு நட்புறவு இல்லாத நாடுகளாக இருக்கின்ற நிலைமையை அறிந்து இந்திய அரசாங்கம் சரியான முடிவை செய்தால் தமிழர்களுக்கும் நலமாக இருக்கும், நன்மையாக இருக்கும், இந்தியாவிற்கு அதைவிட பெரிய நன்மை விளையும் என்பதை நாங்கள் கூறிக்கொள்ள விரும்புகின்றோம். நன்றி. பாவல ராமச்சந்திரன், தலைவர் தமிழர் தன்னுரிமை கட்சி, வணக்கம்.